ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் டெக்னிக் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுகளின் நல்லிணக்கமும் சுயமதிப்பீடும் தன்னம்பிக்கையும் அவசியமாகும். தன்னைத்தானே நேசிக்கவும் பிறரை நேசிக்கவும் அமெரிக்காவின் ஹவாய் மக்கள் பின்பற்றி வரும் செயல்முறைதான் ஹோப் போனா போனோ. நமது ஆள் மனதில் நமக்கே தெரியாமல் பல எதிர்மறை சிந்தனைகள் புதைந்திருக்கும். இந்த முறையை பின்பற்றுவதன் மூலம் ஆழ்மன சிந்தனைகளை சீர்படுத்தி மகிழ்ச்சியாக வாழலாம். ஹோப் போனா போனா முறையை கடைபிடிப்பது மிக எளிது. முதலில் நீங்கள் கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு உங்களை பார்த்து நான்கு வாக்கியங்களை சொல்ல வேண்டும். முதல் வாக்கியம், என்னை மன்னித்து விடுங்கள், அதாவது ஐ எம் சாரி என்று இங்கிலீஷில் சொல்வார்கள். பல இடங்களில் நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். அது நம் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். இதனால் குற்ற உணர்ச்சி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறுவதன் மூலம் நாம் செய்த தவறுக்கு மன்னித்து கேட்பது போல் மாறும். இரண்டாவது வாக்கியம், நான் உன்னை மன்னிக்கிறேன், இங்கிலீஷில் ஐ ஃபார்கிவ் என்று சொல்வார்கள். நம் வாழ்வில் சில மனிதர்கள் மேல் கோபம், வெறுப்பு போன்ற உணர்வுகள் இருக்கும். அந்த நபர் நம்மை விட்டு சென்றாலும் அந்த உணர்வு நம்மை விட்டு செல்லாது. இது மற்றவர்கள் மீதும் நம்மீதும் வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இங்கு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறும்போது மன்னிக்கும் தன்மை ஏற்படும். மூன்றாவது வாக்கியம், நன்றி, அதாவது ஆங்கிலத்தில் தேங்க்யூ என்று சொல்வார்கள். பல நேரங்களில் நமக்கு ஒருவர் உதவி செய்திருந்தாலும் நன்றி சொல்லும் பக்குவம் நம்மிடம் இருக்காது. நன்றி கூறுவதால் நாம் தாழ்ந்து போவதாக பலர் எண்ணலாம். பல நபர்களுக்கு நான் உதவி செய்தும் யாரும் என்னிடம் நன்றி சொல்லவில்லையே என்பது போன்ற எண்ணங்களும் ஆள் மனதில் பதிந்து இருக்கலாம். நன்றி சொல்வதன் மூலம் அந்த எண்ணத்தை மாற்றிவிடலாம். நான்காவது வாக்கியம், நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். கண்ணாடியில் பார்க்கும்போது நாம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் நம் கண்களுக்கு பல நேரங்களில் குறைகள் மட்டுமே தெரியும். அது முகம், கண்கள், உடல் அமைப்பு என எதை பற்றியதாகவும் இருக்கலாம். சுய மதிப்பீடு குறைவாக உள்ள மனிதருக்கு தன்னை கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் மனதிற்குள் வரும். இதனால் தான் காதலிக்க தகுதியானவள் இல்லை, நாம் அழகானவள் இல்லை என்பது போன்ற எண்ணங்கள் ஆள் மனதில் பதிந்துவிடும். இந்த எண்ணங்களால் நாம் எதற்கும் தகுதியானவர் இல்லை என்ற மனப்பாங்கோடு வாழ்ந்து வருவோம். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கண்ணாடி முன் என்று நம்மிடம் நாமே சொல்லும்போது எதிர்மறை எண்ணம் விலகிவிடும். இந்த நான்கு வாக்கியங்களை அடிக்கடி கண்ணாடியை பார்த்து நாம் கூறும்போது அவை ஆள் மனதில் சென்று பதிந்துவிடும். இதன் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் சுயமதிப்பீடு அதிகரிக்கும்.